தற்பொழுது தமிழகத்திலே ஊழல் செய்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டுள்ளார்கள். இது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. ஊழல் செய்பவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும். நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது என புகழ்ந்து வரவேற்று பேசுகிறார்கள். மக்கள் அதிகாரத்தை பொறுத்தவரை இது வரவேற்று கொண்டாடக்கூடிய வேண்டிய தீர்ப்பு அல்ல. தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அடுத்து யார் தமிழகத்தை ஆள வேண்டும் என்பதை முடிவு செய்து தேர்ந்தெடுத்து அதற்கான ஏற்பாடுகளை, கட்சியையும் தமிழகத்தையும் வழிநடத்தக்கூடியதற்கான ஏற்பாடுகளை தண்டிக்கப்பட்ட குற்றவாளி செய்துவிட்டு தான் சென்றிருக்கிறார். சபதமேற்று சென்றிருக்கிறார். இப்போ ஊழல் குற்றவாளி தண்டிக்கப்பட்டாங்க இல்லை அவங்க பயப்படுவாங்க, இது பாடமாக அமையும்னு எப்படி எடுத்துக்கிட முடியும்? அடுத்ததாக, இந்த ஊழல் கிரிமினல் குற்றவாளிகள் அரசு கட்டமைப்பின் அனைத்து அங்கங்களிலும் இரண்டரை கலந்திருக்கிறாங்க. இந்த ஊழலை எதிர்த்து யாராவது பேசினா கேட்டால் அவர்கள் அஞ்சப்படுகின்ற நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். ஒரு கணவனும் மனைவியும் இணைந்தாதான் குழந்தை பெற முடியும் என்ற உண்மை எப்படியோ, அதேபோல் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இணைந்தால்தான் ஊழல் என்பதை செய்ய முடியும். அப்போ 5 ஆண்டுகளில் ஜெயா சசி அந்த கொள்ளை கும்பல் 66 கோடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்கள் என்ற குற்றச்சாட்டு, அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இவர்கள் 4 பேரும்தான் குற்றவாளிகள்னா, அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள், ஒத்துழைத்தவர்கள், கூட்டுக் கொள்ளையில் பங்கு போட்டவர்கள், அவர்கள் இந்த வழக்கில் விசாரிக்கப்படலை, அவர்கள் யாரும் தண்டிக்கப்படலை. அதே போல் ஒரு குற்றவாளி 96 ஒரு குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் என பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில், 2004 அது பெங்களூருக்கு இங்கே வழக்கு நடத்தினா நீதி கிடைக்காதுன்னு பெங்களூருக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர் 21 ஆண்டுகாலம் தமிழகத்தில் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்குது. அப்போ அவருடைய ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள், ஒரு கிரிமினல் குற்றவாளி ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள், அவங்க ஆட்சியில் இருந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்களுடைய சொத்துக்கள், அந்த அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள், மாவட்ட நிர்வாகிகள், அதிமுகவுடைய மாவட்ட நிர்வாகிகள், இவர்களுடைய அனைத்து சொத்துக்களும் வந்து பொது தணிக்கைக்கு உட்படுத்தப்படணும். இந்த வழக்கிலே அட்டாச் பண்ணப்பட்ட சொத்து மட்டுமல்ல, ஜெயா சசியினுடைய அனைத்து சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படணும். இதுதான் வந்து ஒரு உண்மையான நீதியாக இருக்க முடியும், முழுமையாக நீதியாக இருக்க முடியும். அதே போல் மெரினாவிலே ஒரு கிரிமினல் குற்றவாளி, தண்டிக்கப்பட்ட கிரிமினல் குற்றவாளியுடைய சமாதியை அரசு மரியாதையோடு நினைவு சின்னமாக வைத்திருக்க முடியாது. அதை உடனடியாக அகற்றுவதற்கு தமிழக மக்கள் வந்து எப்படி ஜல்லிக்கட்டுக்கு போராடினாங்களோ அது மாதிரி வந்து போராடி அதை உடனே அகற்றணும். இது வந்து ஏதோ தனிநபர் அப்படிங்கிறது இல்லை, ஒரு ஊழல் ஒழிக்கப்படணும், ஒரு கிரிமினல் குற்றவாளிகள் வந்து நினைவு சின்னமாக எதிர்கால தலைமுறைக்கு சமூகத்துக்கு இது ஒரு தவறான சமிஞ்சி ஆகிடும். இது கட்சிக்கு அப்பாற்பட்டு தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதை பேசணும்னு சொல்கிறோம் நாங்கள். பாடல் நூல்களில் மாணவர்களுடைய பைகளில் ஜெயலலிதா படத்தெல்லாம் திருவள்ளுவர் படத்தை போட்டு ஒட்டி நீங்களாம் அதை மறைக்கணும், மக்களுக்கு நாங்கள் அரைகோலாக கொடுக்குறோம். அதே போல் அரசு அலுவலகங்களில் ஜெயலலிதா படத்தை வந்து உடனடியாக நீக்கப்படணும். அதற்கு அடுத்தது அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம், இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு அடையாள சின்னமாக, அவமான சின்னமாக வந்து கருதணும். இதை இது ஏதோ தனிநபர், ஜெயலலிதா என்ற தனிநபர் அல்ல, ஜெயலலிதா ஒருத்தர் மட்டும் இந்த குற்றத்தை செஞ்சுருக்க முடியாது. குமாரசாமி விடுதலை செய்தார், அவரை பற்றி ஏதாவது இருக்குதா? உச்சநீதிமன்ற நீதிபதி தத்து வந்து முறைகேடாக பிணை கொடுத்தார், எல்லா பத்திரிகையும் எழுதினாங்க, அதை பற்றி ஏதாவது பேசுகிறோமா? ஆனால் இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கிடுச்சு, ஊழலுக்கு நிலைநாட்டிடுச்சுன்னு. ஆனால் மாவட்ட நீதிபதி குன்காவும் அந்த வழக்கை திறம்பட வாதம் புரிந்த ஆச்சாரியாவும் இல்லாமல் இந்த தீர்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? உண்மையிலேயே சாதனையாளர்கள் அப்படின்னு நம்ம போற்றணும், பாராட்டணும்னு அவங்க 2 பேரை தான் பேச முடியும். மீதி அனைத்துமே வந்து ஜெயா சசியினுடைய அந்த குற்றத்தை பாதுகாக்கவும் இழுத்தடிக்கவும் இவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். இந்த நீதித்துறை உதவி செய்திருக்கிறது இவ்வளோ ஆண்டுகளாக, அதுதான்.
அதனால் இதை வந்து மக்கள் வந்து இந்த தீர்ப்பு சட்டத்தின் வழியாக கோர்ட்டில் வழக்கு போட்டு ஊழலை வந்து தடுத்து நிறுத்திட முடியும், அதை தண்டிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் இது ஏற்படுத்துகிறாங்க. அது கூடாதுன்னு சொல்கிறோம், வே தவிருங்க. ஊழலை ஒழிக்கணும், கிரிமினல் குற்றவாளிகளை தண்டிக்கணும்னா மக்கள் நேரடியாக போய் அவர்களை கேள்வி கேட்கணும், அவர்களை தடுக்கணும். இந்த நம்பிக்கையும் துணிவையும் இந்த சமூகத்தில் மக்களுக்கு நாம் ஏற்படுத்தணும். அதுதான் இன்றைக்கு நம்ம உள்ள கடமை. நம்ம தப்பு செய்தவர்களை நாம் தட்டி கேட்கலாம் அப்படிங்கிற துணிவையும் நம்பிக்கையும் மக்களுக்கு ஏற்படுத்துவது தான் இன்றைக்கு நம்முள் உள்ள முக்கிய கடமை. ஏன்னா ஊழல் செய்பவர்களெல்லாம் அதிகாரத்திலே வந்து மிக சட்டவிரோத கிரிமினல் கும்பல்லையும் மொத்தமும் வந்து ஒன்றா கலந்துட்டாங்க, அவங்க அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறாங்க. அதனால் இது சட்டப்படி வந்து தண்டிக்க முடியாது. இந்த தீர்ப்பு என்பது நாம் இப்படி தான் இதை பார்க்கணுமே தவிர ஒருதலை பட்சமாக இது போற்றப்பட வேண்டியது, வரவேற்க வேண்டியது என்று நாம் வந்து கொண்டாட வேண்டிய தேவையில்லை. மக்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன்னா குமாரசாமி போல் உச்சநீதிமன்றத்திலையும் ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு தான் மக்கள் அச்சப்பட்டாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் அதற்கு மாறாக தண்டனை வழங்கினதுனால மக்கள் அதற்கு தான் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அதே போல் இறுதி நேரம் வரைக்கும் உச்சநீதிமன்றம் 4 வகையாக இந்த தீர்ப்பை சொல்லக்கூடும் அப்படின்னு வல்லுநர்கள்லாம் விவாதித்தாங்க. அதையும் நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படுவாங்கன்னு யாருமே பேசலை. 2வது, ஜெயா சசியினுடைய மன்னார்குடி மாஃபியா கும்பல் தமிழகத்தில் ஊழல் செஞ்சாங்க, கொள்ளையடித்தாங்கன்றத எல்லாருக்கும் தெரியும். அது அந்த செய்தி வராத நாளே கிடையாது, வராத பத்திரிகையே கிடையாது. இதில் இன்னும் நமக்கு ஒளிவு முறைகள்லாம் கிடையாது, சந்தேகம் கிடையாது. அதை உச்சநீதிமன்றம் சொல்லுமோ சொல்லாதோ அப்படிங்கிற அச்சம்தான், அந்த சந்தேகம்தான் மக்களுக்கு இருந்துச்சு. மற்றபடி வந்து இது தீர்ப்பு வந்தது வந்து அதனால் நீதிமன்றத்தில் நம்பிக்கை அடைஞ்சிடலாம், இது நிலைநாட்டப்பட்டுரும் அப்படிங்கிறத வந்து ஒரு நாள் செய்ய முடியாது. ஊழல் தடுப்பு சட்டத்தின் வழியாகவோ அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோ ஒரு நாள் நாம் நடைமுறைப்படுத்த முடியாது, வெற்றி பெற முடியாது என்பதை இந்த நேரத்தில் மக்கள் அதிகாரத்தின் சார்பில் நாங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். உடனடியாக மெரினாவிலிருந்து ஜெயலலிதாவுடைய சமாதியை அகற்ற வேண்டும் என்பதை நாங்கள் முதல் கோரிக்கையாக வைக்கிறோம். நன்றி. மரணித்த ஒரு முதல்வரை வந்து இந்த மாதிரியான கோரிக்கைகள் முன்வச்சு சமாதியாக என்ன? இப்போ அவங்க கன்விக்டட் பர்சன், அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க. ஜெயில் அவங்க உயிரோடு இருந்தால் ஜெயிலில் தான் இருப்பாங்க. அப்போ ஒரு கிரிமினல் குற்றவாளியை வந்து அரசு மரியாதையோடு நீங்கள் மெரினாவில் வச்சுருக்கணுன்றது எந்த சட்டத்தில் இருக்குன்னு அதை சரின்னு சொல்கிறவங்க சொல்லணும். எந்த சட்ட விதிகளின்படி அதை அவங்க பாதுகாக்கிறாங்க, அதை பராமரிக்கிறாங்கன்றதை அவங்க சொல்லணும். அதுமாதிரி அரசு அலுவலகங்களில் ஒரு கிரிமினல் குற்றவாளி, அவங்களும் பொது வாழ்க்கையில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சுதந்திர போராட்டத்தில் போகலை, ஊழல் செய்ததற்காக அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க 21 ஆண்டுகளுக்கு பிறகு. அதே போல் அந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல, அதற்கு பிறகு அடுத்த 10 ஆண்டுகள் அடித்த கொள்ளை 1,000,000,000,000 கோடி ரூபாய், அது எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒன்றும் அதிகம் வாதிக்கிறது கூட எம்ஜிஆர் இது மாதிரி தண்டிக்கப்பட்டதெல்லாம் இல்லைங்களே, இல்லை தண்டிக்கப்பட்டது அவர்கள் சொல்லுகின்ற விதி, அவர்கள் சொல்லுகின்ற சட்டம், அவர்கள் ஒரு சட்டம் வச்சுருக்கிறாங்கல்ல இப்படி தான் இருக்கணும். இப்போ எஃப்ஐஆர் போட்டால் கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க, அப்போ ஒரு ரூல் வச்சுருக்கீங்களா? அப்போ அதை நீங்கள் அமல்படுத்துங்க, அதை நீங்கள் அதை ஏன் மீறி கேட்டுறது? அப்போ இதை வச்சுக்கலாம்னா அரசு இன்னொன்று என்னென்னா அம்மா ஆட்சி தொடரும் தான் சொல்கிறாங்க. ஓபிஎஸ்ஆர் இருந்தாலும் சரி இபிஎஸ்ஆர் இருந்தாலும் சரி அம்மா ஆட்சி தொடரும்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் இது அம்மா ஆட்சி தொடரணும்னா இந்த கொள்ளை தொடரணுமா, குற்றவாளிகள் ஆட்சி தொடரணுமான்றது தான் நாங்கள் கேள்வி கேட்கணும். அரசு மரியாதையோடு ஆமாம், நாங்கள் இப்போ நடத்துவோம் பிரச்சாரம், போராட்டம் நடத்துவோம். ஒரு வாரம் நாங்கள் அரசாங்கத்துக்கு இந்த கோரிக்கையை சொல்கிறோம், ஒரு வாரத்துக்குள்ளே அதற்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா மக்கள் அதிகாரம் போராட்டம். அது வழக்கறிஞர்ன்றது பதிலாக நீதிபதிகள்னு மாற்றிக்கங்க. இல்லை இல்லை இல்லை, வழக்கறிஞர்ன்றதை திருத்திட்டு நீதிபதிகள்னு மாற்றிக்கங்க.